இப்போ பயிற்சி 1.6 ஏழாவது கணக்கு. ஏழு மொத்தம் ரெண்டு கணக்கு இருக்கு. முதல் கணக்கு பாருங்க, 2^(2)(x-1) பை 2^(x+2)=4 கொடுத்துருக்காங்க. இப்போ அடுக்குல எக்ஸ் வந்திருக்கு, ஆனா இங்க 4 வந்திருக்கு, சரியா? இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். எக்ஸ் மதிப்பு கண்டுபிடிச்சு பாருங்க, முதல்ல கொடுத்துருக்குற இங்க 4, இதுவும் 2^2 இருக்கு, இதுவும் 2^2 இருக்கு. இங்க 4 நம்ம என்ன பண்ணலாம், 2^2 மாத்தலாமா? 4 என்ன, 2 ஸ்கொயர். அப்ப பாருங்க, கவனிங்க, இது எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் 2^(2)(x-1) பை 2^(x+2)=4 வந்து 2^2 எல்லாமே 2^2 இருக்கா? இப்ப பகுதியில் இருக்கிறது நான் என்ன பண்ண, தொகுதிக்கு கொண்டு போயும் போடலாம். தொகுதி கொண்டு போனா என்ன ஆகும், அதனுடைய அடுக்கு மைனஸ் ஆகும். நான் அப்படி போடாம குறுக்கு பெருக்கு பெருக்குறேன். குறுக்குல பெருக்கும் போது பாருங்க, 2^(2)(x-1) பை 2^(x+2). இங்க ஏற்கனவே 2^2 இருக்கா? இப்ப இது குறுக்கு பெருக்கிறப்போ என்ன ஆகும் பாருங்க, இது இங்கிருந்து பெருக்கல போயிடுமா, 2^(x+2). வித்தியாசம் புரியுதா இப்போ? ஓகேவா? இப்போ நமக்கு இங்க வந்து 2^(2)(x-1) இருக்கு. இது எதுவும் பண்ண வேண்டியது, 2^(x-1). ஆனா இங்க அடிமானங்கள் சமமாக இருக்கும்போது அடுக்குகள் என்ன பண்ணலாம், கூட்ட வேண்டும். அடிமானங்கள் சமமா இருக்கும்போது, அதாவது a^m(a)n என்பது a^m+n. ஓகே, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுவும் 2^2 இதுவும் 2^2, அப்போ 2^(2)(x+2) அடுக்குகளை கூட்டியாச்சா? இப்ப பாருங்க, (2^(2)(x-1)=2^2)(2+2)=4. அப்போ (x+4). இங்க ஒன்று கவனிச்சோம்னா, நமக்கு இதுவும் 2^2 இதுவும் 2^2, அடிமானங்கள் சமமா இருக்கு, சமக்குரியல். அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டா, அப்போ மீதி இருக்கிறது என்ன இருக்குதுங்க, மீதி நமக்கு இருக்கிறது பாருங்க, அடிமானங்கள் கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்கிறது அடுத்ததுல (2x-1)=(x+4). புரியுதா? இது இங்க என்ன பண்ணணும் தெரியுதா? அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வந்துக்கிறேன், இங்க ஏற்கனவே 2x, இந்த பிளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுன்னா -x = இந்த +4 இந்த பக்கம் இருக்கு, மைனஸ் நம்பி போச்சுன்னா +1. அப்ப 2x ஒரு எக்ஸ் போச்சுன்னா (x = 4+1)=5. எனவே (x = 5). புரிஞ்சுதா? இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாமே 2^2 மாத்திட்டு பகுதியை தொகுதி கொண்டு போகாம குறுக்கு பெருக்கு பெருக்கி இந்த ஸ்டெப்ப போட்டோம். ஓகேவா? எக்ஸ் மதிப்பு கண்டுபிடி. இங்க வந்து புதுசா நம்ம பண்ணிருக்கிறது என்ன பண்ணிருக்கோம், அடிமானங்கள் சமக்குரியில ரெண்டு பக்கமும் 2^2 (2^2) இருந்ததுனால அந்த அடிமானங்கள் என்ன பண்ணிருக்கோம், நம்ம கேன்சல் பண்ணிட்டு அடுக்குகளை ஒப்பிட்டு இருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த கணக்கு பாருங்க, இதுல பார்த்தோன்னே தெரியுது நமக்கு எல்லாமே எதனுடைய அடுக்கா இருக்கு, 5 அடுக்கா இருக்கு. அப்ப முதல் கணக்கு மாடலே தான் இதுவும் யூஸ் பண்ண போறோம். பாருங்க, கொடுத்திருக்கிறது அடிமானங்கள் சமமா இருக்கும்போது அதனுடைய அடுக்குகள் என்ன பண்ணலாம், கூட்டலாம்ல. அப்போ 5^(5)-4)+x, இது கூட்டியாச்சு. இங்க பகுதியில் இருக்கிறத குறுக்கு பெருக்கு பெருக்கிற, அப்போ 5^-5) ஏற்கனவே இருக்கு, இந்த 5^12 குறுக்கு பெருக்கு போகும் போது என்ன ஆகும், 5^12. டவுட் இருக்காதுல்ல? இப்ப கவனிங்க, 5^(5)-4) எவ்வளோ, 1+x = இங்க அரிமானங்கள் சமமா இருக்கு, அப்ப அடுக்குகளை கூட்டலாம். எனவே 5^-5)=12. எனவே 5^(1+x) = 5^(12)-5 எவ்வளோ, 7. இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணோம், சமக்குரியில ரெண்டும் சமமான அடிமானங்கள் இருந்தா கேன்சல் பண்ணிட்டு அடுக்குகளை ஒப்பிட்டுமா, அதே மாதிரி இங்கேயே இருக்கு, 5^(1+x) = 5^7. அடிமானங்கள் சமமா இருக்கா? அப்ப இது ரெண்டு மட்டும் எடுத்துட்டு அதனுடைய அடுக்குகளை ஒப்பிடலாம். எனவே 1+x = 7. இப்ப நம்ம யாரை கண்டுபிடிக்கணும், எக்ஸ் தானே, அப்ப (x = 7), இந்த பிளஸ் ஒன் அப்படி போச்சுன்னா -1, எனவே (x = 6). ஓகேவா?